இனிய நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய காலை வேளையில் இந்த ஞானோதயம் எனும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நேற்று நாம் உடல் ஆற்றல், அதை எப்படி அதிகப்படுத்துதல் என்ற செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம். அதில் சில குறிப்புகளையெல்லாம் திரு ராஜன் அவர்கள் எடுத்து கூறினார். அதில் முக்கிய அம்சமாக உறக்கம், தூக்கம், அது எவ்வளவு தேவை நமக்கு, அதை எப்படி நம்ம ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாம குறைவாகவும் இல்லாம அளவான தூக்கம் எப்படி தூங்குறது, எப்படி தியானம் அதை எல்லாம் சீர் செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்று இன்னும் விளக்கமாக மற்ற குறிப்புகளையெல்லாம் அவர் சொல்வாரு, நம்ம ஒன்னா மனசுல வாங்கிக்கலாம். So my dear friends, masters and gods, our topic is body energy amplification technology, which means we have to consider what are the elements that help us to maintain our energy at the optimum levels. நாம் இந்த உடல் ஆற்றல் அதிகரித்தல் செயல்முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்முடைய ஆற்றலை எப்பொழுதுமே அதிகப்படியான நிலையில், உச்ச நிலையில் வைத்துக் கொள்வது என்பதை இன்னும் சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அதில் வரும் சில குறிப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். After sleep, we have to consider the second most important requirement, and that is food for the average human being. அதாவது உறக்கம், அதற்கு தலையாய முக்கியத்துவம் கொடுத்தோம். அதன் பின் உணவு, ஒரு சாதாரண மனிதனுக்கு உணவு பழக்கம், அது மிகவும் முக்கியமானது. அதை பார்ப்போம். Food is the most important source of energy for any sentient being, whether it be animals, human beings, and even plants. உணவு என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் மிக மிக அவசியமானது. அது ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அது தாவரமாகட்டும், விலங்கினமாகட்டும், அல்லது மனித குலமாகட்டும், எல்லோருக்குமே உணவு ஒரு முக்கியமான சக்தியை கொடுக்கும் ஒரு ஆதாரமாக அமைந்துள்ளது. So the quality of our mind and body and intellect depends upon not only the quality of food that we eat, but also the quantity of the food. நம் உடல், மனம் மற்றும் அறிவு, இதன் திறன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்தோமே ஆனால், அது அதிகப்படியாக நல்ல திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால், நம்முடைய உணவு பழக்க வழக்கம் அதில் சிறப்பம்சம் வகிக்கின்றது. If we see and if we read the Chandogya Upanishad, it says mind consists of food, that which is the subtle part of milk goes upward when the milk is churned and becomes butter. Chandogya Upanishadil kurapattirukkirathu ennavendral, nam unavanadu nam unarvugalai, nam manadai, nam ennangalai அது நிர்வகிக்கும் திறமை கொண்டது என்று கூறுகின்றது. எப்படி என்றால், நம்ம ஒரு தயிர் இருக்கின்றது, தயிரில் இருக்கும் அந்த வெண்ணெயை எடுக்க வேண்டும் என்றால் கடையும் போது அந்த வெண்ணெயானது மேலே எழும்பி வந்து நிற்கும் அல்லவா. அதே போல் இந்த உணவு என்பது நமக்கு எப்படி எல்லாம் உதவுகின்றது என்பதை பார்ப்போம். Had moves upward and becomes the mind. The mind consists of the food. அதாவது நாம் உணவு உண்ணும்போது இப்படி தயிரிலிருந்து வெண்ணெய் மேலெழுந்து வருகின்றதோ கடையும் போது, அதே போல் நம்முடைய நாம் உணவு உண்ணும் அந்த உணவில் இருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சக்தியானது மேலெழும்பி வரும். மேலெழும்பி வந்து அதுதான் மனமாக மாறுகின்றது என்று கூறப்படுது. அதனால் நம் மனதை நிர்ணயிப்பது உணவேதான், உணவேதான் நம் மனம் என்று கூறுகின்றது. We cannot get a marble statue from a clay.
nor can we get wheat bread from barley meals. எப்படி ஒரு வெறும் மண்ணால் ஒரு படிக படிக சிலையை உருவாக்க முடியாதோ உருவாக்க முடியாதோ எப்படி ஒரு பிரெட் வேண்டுமென்றால் பார்லியில் இருந்து செய்தால் வராது அது அதற்கு நமக்கு கோதுமை தான் தேவை அல்வா அதே போல்தான் நல்ல மனம் வேண்டும் என்றால் அந்த உணவானது எவ்வளவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று இதிலிருந்து தெரியும் So to get the end product and that too a good end product, we have to struggle to prepare the material with which it is started. நமக்கு நல்ல பொருட்கள் வேண்டும் என்றால் அதாவது நம் மனம் நன்றாக இருக்க வேண்டும் நம் உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆலோசித்து தீர்மானிக்க வேண்டும் So you have to be alert to take the right type of food so that your mind always remains pure and clear நாம் சரியான உணவை எடுத்துக்கொண்டால் தான் நம்முடைய மனமானது எப்பொழுதுமே தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமைந்திருக்கும் என்பது இதிலிருந்து தெரிகிறது So if you take food that is created in a very good environment and which is pure and creates positive energies then the mind is also clear and pure மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த மாதிரி உணவை உண்கின்றோம் என்பது என்பதை பொறுத்திருக்கிறது ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கும் போது அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல சூழ்நிலையில் நல்லவர்களால் சமைக்கப்பட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கு அதிர்வு நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல மனமானது நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் சிந்திக்க இயலும் So to get a pure mind with ample energy, we have to intake only food that is also created that way with enough of positive energy. நமக்கு நிறைய சக்தி வேண்டும் என்றால் அந்த உணவும் கூட அதே விதத்தில் சமைக்கப்பட்டு நிறைய சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லவா? So a very great saint Nirmalananda Giri has advocated that Since diet and consciousness are interrelated, we have to be very choosy about what we eat. He is the second disciple of Paramahamsa Yogananda. Paramahamsa Yogananda's sishyarana Nirmalananda Giri. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் ஒன்றும் உணவும் நம்முடைய உணவு நிலையம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் நம் உணர்வு நிலை நல்ல விதமாக அற்புதமாக இருக்க வேண்டும் நல்ல உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் நம் கான்சியஸ்னஸ் நாம் கண்டிப்பாக நல்ல அதற்கு தகுந்த உணவையே நாம் உட்கொள்ள வேண்டும் என்று அடித்து சொல்லியிருக்கிறார் Food created out of violence and out of killing animals, plants, birds, reptiles, fish, etc. cannot give you the right quality of the mind. அதாவது ஒரு விலங்கினத்தை கொன்று தின்னும் போது அதற்கு நாம் நிறைய ஹிம்சை கொடுக்கிறோம் அதனால் ஹிம்சை வழியாக வந்த உணவானது நமக்கு ஒருபொழுதும் நன்மையை சேர்க்கவே சேர்க்காது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்காது We cannot make our body a storing place for dead animals or birds etc It has to be pure. It has to be pure plant-based foods and vegetables or roots. நம் உடலானது இறந்த சடலங்களை சேகரிக்கும் சேமித்து வைக்கும் ஒரு இடங்காக ஒரு மயானமாக இருக்கக்கூடாது என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள் கௌதம் புத்தர் propagated that thou shalt not kill and so we have no right to take the lives of any of the sentient beings Gautama Buddha enna solirkar endral kolla koodadhu yaarum endru solirkar yaarum kolladirgal endru kooriyirkar adhe pol nam inda vilakinathai kondru thinbadhu endru endru evlo paavagaramana seyal endru ellorume solirkar thiruvalluvar thirumuyar kollalar ellorum paraisaagi irukkar So, considering all these
spiritual wisdom, it is incumbent upon us to follow the path of ahimsa in relation to our intake of food also. மனிதனாக பிறந்தவன் எல்லோருமே பிறந்தவர் எல்லோருமே கண்டிப்பாக தாவர உணவைத்தான் உண்ண வேண்டும். ஒரு பொழுதும் ஒன்று ஒரு உயிரை விதைத்து அதில் கிடைக்கும் உணவை சமைத்து சாப்பிடுவது என்பது உகந்ததே அல்ல. மனிதனுக்கு ஒவ்வாத உகந்ததாக இல்லாத அந்த மாதிரி உணவை நாம் எப்பொழுதும் உண்ணவே கூடாது. If we consider our body as a temple, then we will be very alert in deciding to eat, what to eat, when to eat, and what type of quality of food we should eat. நாம் சிறிது கவனம் கொடுத்தோமேயானால் போதும். நம் உணவானது எப்படி இருக்க வேண்டும், எப்படி தயாரிக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு உணவை நாம் உண்ண வேண்டும் என்றெல்லாம் நாம் சிறிதை எடுத்துக்கொண்டு அதே போல் நல்ல உணவாக தாவர உணவாக நாம் கண்டிப்பாக சரியான அளவில் சரியான நேரத்தில் உட்கொண்டு நம் சக்தியை பெருக்கிக் கொண்டே இருப்போம். இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். ஆனால் நாம் அதில் தான் கோட்டை விட்டு விடுகிறோம். அதனால் தான் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாகிறார்கள். Linda Goodman says that if you have to avoid illness, then you have to maintain the alignment between the body, mind and the intellect. Only when there are gaps in this formation will problems of illness arise. நம்முடைய மனம் சொல் செயல் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரே போல் இருக்க வேண்டும். அது வித்தியாசமாக ஆகும் போதுதான் நமக்கு நோய்கள் எல்லாம் வந்து சேர்கின்றன என்று லிண்டா குட்மேன் பெரும் ஆன்மீக பெருந்தகையர் சொல்லியிருக்கிறார். So the principle of yukta ahara has to be maintained so that we eat the food which suits the body and not any other food. யுக்த ஆகாரம் என்பது நமக்கு உகந்த உணவு. அந்த உகந்த உணவையே நாம் உண்ண வேண்டும் என்னும் கோட்பாடில் நாம் வளர்ந்தோமானால் நம் வாழ்க்கையை நன்றாக முன்னேறி கொண்டே போகும். அற்புதமாக அமைதியாக இருக்கும். We should remember that we are responsible for maintaining the body as long as we breathe. நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்னவென்றால் நாம் எவ்வளவு நாள் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு நாள் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதானே அர்த்தம். You cannot tax the body with excess of food because the liver, the intestines and the entire organs in the body have to be respected and taken care of. நாம் அதிகப்படியான உணவை உட்கொள்ளக்கூடாது. உகந்த உணவை தான் உட்கொள்ள வேண்டும். ஒவ்வாத உணவை உட்கொள்ளக்கூடாது. அதுவும் அதிகப்படியான உணவை உட்கொள்ளக்கூடாது. அது நல்ல உகந்த உணவானாலும் சைவாகாரமாக இருந்தாலும் அதையும் கூட அளவாக நாம் உண்ண வேண்டும். இல்லை என்றால் நம்ம உடலில் இருக்கும் அத்துணை அங்கங்களுக்கும் நிறைய வேலை கொடுத்து அவர்களை எல்லாம் சிரமத்திற்கு உள்ளாக்கிறோம். நம்முடைய லிவர் ஆகட்டும் அல்லது நம்முடைய இந்த செரிமானத்திற்கு உண்டான அந்த பாகங்கள் ஆகட்டும் இல்லை சிறுநீரகமாகட்டும் எல்லா பாகங்களுக்கும் நாம் அதிகப்படியான வேலையை கொடுத்து இம்சைக்கு உள்ளாக்குகின்றோம். ஏனென்றால் நாம் அதிகப்படியான உணவை உண்ணுகின்றோம். அளவான உணவை சரியான நேரத்தில் உண்டு அப்படியே நாம் தொடர்ந்து செய்து கொண்டே கவனமாக உட்கொண்டு வந்தோமே ஆனால் நம் உடலில் நல்ல ஆரோக்கியமும் பலமும் நல்ல அற்புதமான பரிசுத்தமான மனமும் நமக்கு சேர்ந்து ஒரு சேர கிடைக்கும். That is why great philosophers say you are what you eat. அதனால் தான் பெரும் மகான்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன உணவு உட்கொள்கிறீர்களோ அதுதான் நீங்கள். So, considering the fact or considering that just because you get very good food, that too very easily, doesn't mean you have to consume more. But you have to maintain and be alert at what you eat and when you eat and the quantity that you eat. அதாவது நமக்கு சில இலவசமாக கிடைக்கின்றது அல்லது எளிதாக கிடைக்கின்றது உணவு என்பதால் நிறைய உட்கொள்ளக்கூடாது. நாம் அதில் மிக 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 கவனம் செலுத்த வேண்டிய ஒரு
அம்சமாகும். ஏனென்றால் இதுதான் நம் உடலையும் மனதையும் பராமரிக்கக்கூடியது. அதனால் அளவாக உட்கொண்டு சரியான நேரத்தில் சரியான உணவை உட்கொண்டு வந்தோமே ஆனால் நம் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் எதனால் இந்த உலகத்தில் அற்புதமாக வாழ்ந்து நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த குறிக்கோளையும் நிறைவேற்றி நாம் திருப்திகரமாக இங்கிருந்து சென்று விட்டார் மறுபடியும் பிரிப்பதற்கு அவசியமே இல்லாமல் போகிறது. சோ ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக உணவில் மிக 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 கவனம் நிச்சயம் தேவை. மகாத்மா காந்தி அட்வைஸ் தட் வி ஷுட் பி ஆன் ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஒன் டே இன் எ வீக் அண்ட் ஆல்சோ டேக் அப் டு நிராஹாரா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ மந்த். நாம் எல்லோரும் நிராகாரம் அதாவது உணவே இல்லாமல் உபவாசம் என்று சொல்கிறோமே அது இருக்க வேண்டும். எப்பொழுதாவது ஒரு வாரத்திற்கு ஒரு தடவையாவது நாம் நீராகாரத்தில் இருக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நாம் உணவில்லாமல் உணவு சாப்பிடாமல் உபவாசத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய அங்க அவயவங்களுக்கு நிறைய ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். Even our own principles of the PSSM says no medicines, no doctors. So if you are able to maintain your body with a proper diet, then you can always go ahead in spiritual consciousness levels. நம்முடைய பிரமிட் ஆன்மீக இயக்கத்திலும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் நம் பிதாமகர் ரிஷி பத்ரிஜி அவர்கள். என்னவென்றால் சரியான விகிதத்தில் சரியான உணவை உட்கொண்டு சரியானபடி வாழ்ந்தால் நிச்சயமாக நன்றாக வாழலாம் என்று ஒரு கோட்பாடும் அதுதான். அதனால் தான் சைவ உணவை பற்றி அவ்வளவு தூரம் அணித்தரமாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம் பிதாமகர். Even those who have been taking to non-vegetarian foods can become vegetarians by simply doing meditation regularly, and the body will refuse to eat what it is not, refuse to take what is not suitable for the body. அதாவது நாம் தியானம் செய்து கொண்டே வந்தோமே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் அசைவ உணவை விடுத்து விடலாம். அது ஒரு ஒரு கொள்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சிறிது அதில் கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தினாலே நாம் கண்டிப்பாக சைவ உணவினர்களாக ஆகிவிடும். அப்படி சைவ உணவினர்களாக ஆனப்பின் நாம் நல்ல ஆரோக்கியத்தை அடைய கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே வரலாம். அதனால் ஆகாரம் என்பது மிக மிக கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சமாச்சாரமாகும். அதனால் எல்லோரும் அந்த உணவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அளவான விகிதத்தில் சரியான நேரத்தில் பசித்து புசி என்று சொல்வார்களே அதை போய் பசித்து நல்ல ருசிகரமான உணவை உட்கொண்டோமே ஆனால் பசிக்கும் வேளையில் நாம் நீண்ட நாள் நன்றாக நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் என்பது உறுதி. இதைத்தான் பிரமிட் ஆன்மீக இயக்கம் வலியுறுத்தி கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறது. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.